விரைவு செய்திகள். தொழில் வளர்ச்சியில் மூன்றாம் இடத்தில் உள்ள தமிழகத்தை விரைவில் முதலாவது இடத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் இன்று நீலகிரி மாவட்ட வங்கிகள் சங்கமம் சார்பில் மெகா கடன் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கே ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கடன் வழங்கும் முகாமை தொடங்கி வைத்தார். உதகமண்டலத்தில் மூடப்பட்ட இந்துஸ்தான் புகைப்பட தொழிற்சாலைக்கு சொந்தமான 600 ஏக்கர் நிலத்தில் 3000 பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் பூங்காக்கள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளைச் சேர்ந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஊரக உள்ளாட்சி தேர்தலை தொடர்ந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் உள்ள 12 நகராட்சிகள் மற்றும் 103 பேரூராட்சிகளில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது குறித்தும் வாக்குச்சாவடி மையங்கள், வாக்கு எண்ணும் மையங்கள் ஆகியவற்றுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. கோவை மாவட்டத்தில் தூய்மை இந்தியா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற தூய்மை இந்தியா விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பட்டாலியன் NCC கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் வரத் தலைமையில் இந்த ஓட்டம் நடைபெற்றது. அரசு கல்லூரி நுழைவாயிலில் இருந்து ரேஸ்கோஸ் ஆகிய பகுதிகளில் இந்த ஓட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் சாலையோரத்தில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அப்புறப்படுத்தினார்கள். தூய்மை இந்தியா திட்டம் பற்றிய பதாகைகளையும் அவர்கள் ஏந்திச் சென்றனர். ஆந்திர மாநிலம் பீச்சாட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் 70க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பீச்சாட்டூர் நீர்த்தேக்கத்தின் முழு கொள்ளளவான 281 அடியை எட்டி வருகிறது. இதனால் ஆரணி ஆற்றில் 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ரமின் 2வது கட்ட சோதனை ஓட்டம் கொச்சியில் நேற்று தொடங்கியது. 23,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த கப்பலை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் கடற்படையில் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் முதல் கட்ட சோதனை ஓட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 5 நாட்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.